ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு, அதாவது ரொம்ப மிக யதார்த்தமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராத ஒரு கதையை எடுத்துட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம். ஆனா இப்படி ஒரு கேள்வி உள்ள இருக்கிறதே 22 வருஷம் கழிச்சு அந்த ரகசியத்தை இப்பதான் நான் சொல்றேன். முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி, இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. நான் சொல்றது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் சந்தோஷமா ஒரு குடிசை எடுத்து கொடுத்து ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாழ வச்சிருக்கலாமே கௌரவமா. எதுக்காக அவளை சீரழிக்கணும், எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும்? இது என்னுடைய கேள்வி, வெறும் ஒரு கதாசிரியரா. அதுதான் நானும் சொல்றேன், உங்களுக்கு தெரியாம 22 வருஷமும் அதை மனசுக்குள்ள பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றி அடைய வச்சது அவருடைய திறமைன்னு சொல்றேன். நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று. நேற்று எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டோம், 6 மணிக்கு ராமசாமி, வர ஒரு பேர் ராமசாமி. அப்போ எழுதி முடிச்சோம், அப்புறம் சார் அப்படின்னா, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா, சார் வராத ஒரு பேர் அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்ல. நான் சொல்கிறது புரியுதா? வர ஒரு பேர் ராமசாமி, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமின்ட்டு போயிட்டான் அவன் பாட்டில். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசுறதுல ரொம்ப உண்மை அவன் நம்பிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிறைய காதல் வரும். பேச்சு திறமையும் ஒரு காரணம். அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம நந்திதாதாசன், அதுதான் சொல்றேன், நந்திதாதாசன் அங்க ரோடோரத்துல பார்க்கும்போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நிறைய பேர் ஏற்படணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் பூக்கும். வழி நெடுங்க காதல் பூக்கும். காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது, காதல் வந்துகிட்டே இருக்கும். பட் அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கணும், ரெடியா இருக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் சார் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் வச்சுக்கோங்க? அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாது. அப்படி எனக்கு ஒரு நினைவு தவற ஒரு நேரம் வரும்போது மொத்தமா கூட்டி பார்த்து நான் சொல்றேன் எத்தனை காதல். ஏன்னா நம்ம இப்பவே முடிவெடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் வர காதல் அதிகமா இருந்ததுன்னா டே அறிவு கட்டோடனே நீ ஏன்டா இப்பவே முடிவெடுத்துட்டேன்னு நாளைக்கு வரப்போ காதலி நம்மளை கோச்சு கூடாது இல்லையா? ஆக்சுவலா காதலுங்கிறது சார் என்ன, நாங்க எவ்வளவு காதலிக்கிறனோ அதுதான் காதல். அதுதான் நான் சொல்றேன், மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கோ அதுதான் காதல். காதலிக்கிறது உருவம். 16 வயசுல அவள் அழகா இருப்பா, 22 வருஷம் கழிச்சு அவள் எப்படி அழகி மாதிரி இருப்பா, ஆனா அழகி இருக்கா பாத்தீங்களா? இது வந்து மனுஷனோட காதல். பாத்துக்கோங்க சார், இப்பெல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்துல நடிச்சவங்க இயக்குனர் இவங்களுக்கு எல்லாம் வந்து கார் பங்களா எல்லாம் பரிசு கொடுக்கறது வழக்கமா இருக்கு. இப்ப அழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா, கொடுப்பாரா அப்படிங்கிறது? இல்ல, அவர் வந்து முன்னாடி சொன்னாரு, இங்க பேசும்போது பண்ரோட்டில நடக்கும்போது போய் பார்த்தேன், இவங்க எல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் சின்ன வீட்டில் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதனால நீங்க பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமா இருக்கும் சார். பாத்துக்கோங்க சார், சொல்லுங்க சார். நீங்க வந்து பேச்சுல வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும், பட் ஆனா மேடையிலயும் அதே மாதிரிதான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. ஒரே மேடையில இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லிருக்கீங்க. இது இந்த மேடையில அவர் தங்கர் பச்சன் ஆப்போசிட்டா நிக்கிறாரு, இப்ப இதை சொல்லிருக்கிறீங்க, இது அவருக்கு போயிருக்கோம்ல? இல்ல, அதுல உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன். அதனால கருணாநிதி, தளபதி, உதயநிதியில பாதியும் சொல்லியிருக்கேன் நான். அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்ப நிதியா இருந்தது சார். ஓபனிங்கே நீங்க தங்கர் பச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டீங்க, அவர்தான் எம்பின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி தேவயானி மேடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு, ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி இன்னைக்கு மனசுல நிக்குது, நீங்க போவீங்களா பிரச்சாரத்துக்கு? நல்லா கேட்டீங்க சார், நன்றி இருக்கணும் சார், ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள், மறுமலர்ச்சி, காதல் கோட்டை, இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க மேடம். சார், அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில தாமரை வச்சிருக்காரு. அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும், அவர் வெற்றி அடையணும் இல்லையா? அவர் ஒரு புது ஜர்னில ஆரம்பிக்கிறாரு, அந்த ஜர்னி அவருக்கு சிறப்பா வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். பாத்துக்கோங்க சார், தயாரிப்பாளர் ஏதோ நினைச்சு கையில வந்து தாமரை பூச்சிருக்காரு, அது வந்து என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னா தங்கர் பூஜைன்னா அவருக்கு நண்பர், அவரும் இப்ப அந்த கூட்டணியில தான் இருக்கிறாரு, அதனாலதான் இந்த ரீரிலீஸோ
முக்கியமான விஷயம் அந்த குடும்ப பாங்கான ஒரு விஷயம் வந்து நடிப்புல மட்டுமே கிடையாது. நான் அவங்களை இப்ப நாங்க ஒரு மூணு படம் நடிச்சிருக்கோம், மூணு படம் தான் நடிச்சிருக்கோம். நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன், அதனால மிஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்கு. நம்ம பார்த்தா நான் அழகா நான் வழக்கமா சொல்லுவேன், எந்த பொண்ணை பார்த்தாலும் நமக்கு முதல்ல மரியாதை வரணும், அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும். அந்த மரியாதை வந்து தேவையான்ட்டு எப்பவுமே வரும். வாழ்த்துக்கள். பாருங்க சார், இங்க இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களா இருக்கட்டும் சிறிய படங்களா இருக்கும், ஆனா தியேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை. ரீ ரிலீஸ் வந்து வருது, சில பேர் வந்து தகவல் ஏன் ரீ ரிலீஸ் பண்ணோம், எல்லாம் டிவியில எல்லாத்துலேயுமே போட்டாங்களே எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிங்க? ஏன்னா நீங்களும் படம் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ இன்ன வரையும். ஸோ தியேட்டர்கள் கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் வந்து இந்த ரீ ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி எப்பவுமே சொன்னது கிடையாது. நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துகிட்டே தீரும், அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து அந்த காலம் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பியும் வரும். அந்த மாதிரி தான் இந்த படம், அது வேட்டையாட விளையாட இருந்தாலும் சரி, 96 இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனா இந்த அழகிய ஒரு வகையான தேவதாஸ் தான். தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு மையக்கருத்து இந்த படத்துலையும் இருக்கும். இப்போ நான் சொல்றது ரெண்டாவது அதிர்ச்சி தகவல் சொல்றேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு படம் பார்க்கும் போது இல்லை, ஏதோ ஒரு வகையில பழைய அழகி தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். அதனால இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட், யார் வேணாலும் விளையாடலாம். ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்கும்னா, பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும்போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களுக்கு கிடையாது. வளர்மதி கரெக்ட் பண்ணுவீங்களா? காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நீங்க இப்ப விரும்புறது நந்திதா கேரக்டர் விரும்புவீங்களா திருப்பி இப்ப பண்றப்ப, இல்ல உங்க கேரக்டர் திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க? முதல்ல சார் சொல்லட்டும் அவர் பண்றாருன்னா இல்லையா, அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா, கதை ரெடி ஆகணும், கதை ரெடியா இருக்குதா டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும், முதல்ல சார் தயாரிக்கணுமே. அவர் தயாரிச்சா அதுக்கப்புறம் நான் கதை கேட்ப, என்ன சொல்றாரு பாக்கலாம், அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும் கரெக்டா? பிரச்சனை வந்து இவர் தயாரிச்சுன்னா அவங்க சண்முகமா கூட நடிப்பாங்க, நான் வளர்மதியா கூட நடிப்பேன். அதனால பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நாங்க பாருங்க ரெண்டு பக்கம் பிரஷர் கொடுத்து அவங்க வீட்டுல மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க, புதிய பாதை வந்து அது ரீ ரிலீஸா இல்லாம அகைன் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போறேன். மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா, மறுபடியும் 33 வருஷம் கழிச்சு நானே ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை பண்ண போறேன். அந்த படத்தோட பேரு டார்க் வெப்னு பேரு, ஒரு ஆங்கில டார்க் வெப்னு பேரு. இந்த படம் இப்ப என்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன். தேவானி மேடம், தேவானி மேடம், இந்த படம் வந்து 22 வருஷம் ஆயிட்டு, இந்த பையங்கள்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க, ஆனா நீங்க அந்த பாரதியில பார்த்த செல்லம்மா மாதிரி, இந்த அழகியில பார்த்த வளர்மதி மாதிரி அப்படி இருக்கீங்களா? உண்மையான அழகியா? என்ன சாப்பிடுறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்றீங்க, கொஞ்சம் அதை மட்டும் சொல்லுங்க. அது ராஜகுமாரனுடைய சமையல், அது அந்த மாதிரி எளிமையாவே வச்சிருக்காங்கள. கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன், அப்புறம் உங்க எல்லாரோட அன்பு, உங்க எல்லாரோட ஆசீர்வாதனால அப்படி இருக்கிறேன்னு என்னவோ, என்னோட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இருக்கிறேன். ஸோ இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் இல்லையா, இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையா இருக்கு. ஸோ இப்படி இருந்தா தானே அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும், இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால கடவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸோட இப்படியே சந்தோஷமா. தேவயானையோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு கதாநாயகியா நடிச்சு பரபரப்பா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சர் அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.
அது வந்து யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா, நீங்க சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது. அவங்க என்ன அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க, அதுல இருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க, அதுல இருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் என் மனசுக்குள்ள அவங்கள பேரழகிய காமிச்சிட்டு இருக்கு. அழகி இல்ல தளபதி சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து உண்மையா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நேரம் பேசுனீங்க, ஆனா ஷார்ட்டா பதில் சொல்லுங்க. நீங்க தான் அந்த தவற செய்ததா? ஏன்னா எனக்கெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயும் மீடியாவில் தான் இருந்தேன். இந்த மோனியாவையும் நந்திதாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியல. தேவயானி கூட கூட என்னால் மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. இது தங்கர்பச்சன் செஞ்சிருப்பார்னு நான் நினச்சேன், நீங்களே வாலண்டரியாக ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒளிவேராஜா பண்ணியிருக்க கூடாதுன்னு. எப்படி மோனியாவையும் மூக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவயானிக்கு கூட மோனியா செட் ஆவாங்க, எப்படி நீங்கள் நந்திதாவோட பிளான் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தது இல்லையா, அந்த குட்டி பொண்ணு வந்து கலராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தங்கர்பச்சான் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு என்கிட்ட. நான் இல்லைங்க, என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேறு மாதிரி, இப்படி இந்த கலராக இருக்கா, நந்திதாஸ் கருப்பாக இருக்கா, எப்படி இதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நந்திதாஸுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நந்திதாஸுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட 100 குழந்தைகளை பார்த்துட்டேன். எனக்கு இருக்கிறதுல நந்திதாதாசுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி மூக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குது. இப்போ நான் அதுக்கு வச்சோன்னே அதே மாதிரி இதுக்கும் அதுதான் நான் நினச்சேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி அவர் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் சக்ஸஸ் ஆனதான் அந்த குழந்தை. ஹலோ சார், இங்கே வணக்கம் சார். சார், இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல வந்து நீங்க அவ்வளவு அழகா கடத்திருப்பீங்க சார். அதுக்காக இந்த கேள்வி, தங்கர்பச்சன் சார் முழு நேரம் அலசுவலாதியே ஆயிட்டா, இது அழகி பார்ட் 2 உருவாகுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. அவரோட பெர்மிஷன்ல நீங்க இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார்? இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதாதாசன் அடிக்கடி பேச ஆரம்பிச்சதுல நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன். அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனா இந்த சண்முகம் தனலட்சுமி மட்டும் அதுல இருப்பாங்க. இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க. பட் தங்கர்பச்சன் வந்து அவன் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அழகி 2ங்கிற பேர்ல அதை நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பழைய ரகசியங்கள், இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால இப்ப நந்திதா கேட்டுட்டு இருக்க ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து தங்கர்பச்சன் இதை அழகி 2 பண்ண போறாரா இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி 2 பண்ணலாமா வேண்டாமா. அதனால தங்கர்பச்சன் எம்பி ஆகணும், அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முத முதல்ல நான் பாழ்த்தினது காரணமே அழகி 2 நான் பண்ணணுங்கிறது. நான் ஒரு பயங்கர சுயநலவாதி, நம்மகிட்ட இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே 2, ஏன் பண்ணக்கூடாது? அதுல வளர்பதி வந்து வளர்பதி மனசுலயே இருப்பான். இல்ல நான் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாமதான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரி படம் சொல்லுங்க. இந்த மேடையில் நம்ம பேசுறத விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க. படத்துல நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, தேவானி மேடம், நந்திதா மேடம், சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து அதிகமா காமிச்சிருப்பாங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அவரு கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜா சாரை பத்தி நம்ம சொல்லிட்டே இந்த க்வெஸ்சன் கேட்டனா யாருமே இளையராஜாவை பத்தி பேசவே இல்லை. இல்ல அதான் சொன்னாங்க, கருணாநிதியை தவிர அதை நான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னன்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பத்தி அவர் சொல்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட 51% வந்து இசைஞானி தான், 49% தான் அழகிங்கிற ஒரு படம். அதனால நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னான்னு தெரியல எனக்கு. பட் இந்த மாதிரி சில கேள்வி நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய மங்களாலய இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்க கொண்டு போய் இவ்வளவு கஷ்டப்பட வைக்கணும்ல, நான் அவட்ட கேட்டேன் சார், அப்படி விட்டுருங்க சார், நடிங்க சார் நீங்க அப்படின்ட்டு இருக்கல. அப்புறம் நான் நடிச்சது கூட பத்தாதுன்ட்டாரு சார். சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷனலா நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு, இல்ல சார் இந்த இப்ப பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியா இருக்கு, இப்ப பாக்குறதுக்கு அது சரியா இருக்கு. ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன் வச்சுங்க, இப்ப அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், அது வந்து வேற லெவல் ஆயிருக்கும். அதனால அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்ட். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும். பார்த்துக்கோங்க சார், அதே மாதிரி நீங்க ஒரு கிரியேட்டர், பெரிய ப்ரொடியூசர்,
நீங்க இப்ப இந்த அழகிய நீங்களே சொன்னீங்க மேடையில இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேணா அந்த குழந்தை நட்சத்திரங்கள் இருக்கட்டும். நீங்க இன்னைக்கும் பெரிய ஆளு அவங்கெல்லாம், ஆனா அந்த அளவுக்கு வல்ல சினிமா இப்ப இந்த சதீஷ் மட்டும் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அவங்களெல்லாம் வச்சு வேற ஏதோ ஒண்ணு நீங்க ஏன் பண்ணக்கூடாது? ஏதோ ஒரு ஒரு படத்துல அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது? இல்ல நல்ல கேள்விங்க, நிச்சயமா பண்ணலாம். இவங்கன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ற ஒரு 13 பேரை வச்சுதான் இப்ப நான் ஒரு படம் பண்றேன். நான் படம் பண்ற டீங்ஸ்ன்ற ஒரு படத்துல நிறைய டேலண்டடான ஒரு 13 குழந்தைங்களை வச்சுதான் இந்த படம் பண்றேன். இந்த காலத்துல வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுல விஜய் சேதுபதி இருக்கணும், விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும், இந்த பக்கத்துல மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் இருக்கணும், கமல்ஹாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசன் இருக்கணும், இப்படி எல்லாம் பெருசு பெருசா போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் 13 டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்ப நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும். அது கொடுத்த உடனே டெஃபினட்டா இவங்க எல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டில் எடுத்துக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்த கலந்துரையாடல் மூலமாக ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்ட அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தேவையான முகத்தில் அந்த சோளா பூரிப்பு பாருங்கள் எப்படி இருக்கு சார். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார், ஒரு நிமிஷங்க. நம்ம இளையராஜா சார் பற்றி உண்மையிலேயே பேசாமல் நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த படத்தினுடைய பின்னணி இசையும் அவருடைய பாடல்களும் தான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு 100% காரணம். அதை வந்து எல்லாருமே நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம், இந்த உலகமே கொண்டாடிட்டு தான் இருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நம்ம என்னோட குழுவின் சார்பில் நன்றி, வணக்கம்.